Good afternoon, students. Today we will learn about the topic salivary glands. Okayla, Tamil la vandu umilir surappigal appdi solluvanga. So in the salivary glands la enna glands la irukudhu, so adu eppadi ella vandu pathinga appdina form avadhu secretion avadhu. So adha pathi neki namba briefa discuss pannuvom. The salivary glands, three pairs of salivary glands are present in the mouth cavity. Vaayinudaiya kulila, vaai kulila, பற்களுக்கு இடையில் வாயு குழியில் மூன்று விதமான ஜோடிகளாக பேரிடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சலைவரி கிளான்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ அது என்னென்ன? தே ஆர் பாட்டியாய்டு கிளான்ஸ், சப் லீனுக்கல் கிளான்ஸ் அண்டு சப் மேக்சலரி ஆர் சப் மேண்டிபுலார் கிளான்ஸு. அதான் வாய்த்தாடை சுரப்பிகள், மேல்தாடை சுரப்பிகள், உள் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான பேரிடு கிளான்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாட்டியாய்டு கிளான்ஸ். So this is the parotiditic glands are the largest salivary glands. மிகப் பெரிய உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லலாம். Which lie in the cheeks in the front of the ears. In Greek par near otit ear. செவல்களுக்கு கீழே, சரியா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தாடைப்பற்களுக்கு கடவாய்ப்பற்களுக்கு அடிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கிளான்ஸ். ஸோ திஸ் இஸ் பாட்டியாய்டு கிளான்ஸு. நெக்ஸ்ட்டு சப்ளீனுகல் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் த ஸ்மாலஸ்ட் கிளான்ஸ். ஸோ அது லார்ஜஸ்ட் கிளான்ஸு பாட்டியாய்டு கிளான்ஸ். இது ரொம்ப ஸ்மாலஸ்ட் கிளான்ஸ், சரியா? சிறிய நிலையில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுது. அண்ட் லை பீனீத் த டங்கு, நாக்கு கடியில் செக்ரேட்டட் ஆகக்கூடிய சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அடுத்து சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டிபுலார் கிளான்ஸ் லை அட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த லோயர் ஜா, கீழ்த்தாடைகளுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்ட்ரக்சரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடைகள் கீழ்ப்புறமாகவும் மேல்புறமாகவும் உருவாகக்கூடிய கிளான்ஸ் தான் த சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டிபுலார் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டயக்ராம் பாருங்கள், சலைவரி கிளான்ஸோட டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. பாட்டியாய்டு கிளான்ஸ் வந்து எங்கே செக்ரேட்டட் ஆகுது, சப்ளினிக்கல் கிளான்ஸ் வந்து எங்கே செக்ரேட்டட் ஆகுது, சப் மேண்டிபுலார் கிளான்ஸ் வந்து எங்கே செக்ரேட்டட் ஆகுதுங்கிறத நம்ம டயக்ராம் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதில் பாட்டியாய்டு கிளான்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்குது, சப் லீனுக்கல் கிளான்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. சப் மேண்டிபுலார் கிளான்ஸுங்கிறது அவரேஜாக கொஞ்சம் நடுநிலையில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மவுத்தினுடைய பார்ட்டில் எங்கெங்கெல்லாம், மவுத்தினுடைய கேவிட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த கிளாண்டு வந்து செக்ரேட்டட் ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் அனதர் பேராகிராஃப், இந்த சலைவரி கிளான்ஸ் செக்ரீட்டட் ஏ விஸ்கஸ் ஃப்ளூயிட் கால்டு சலைவா. இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் என்னத்தை சுரக்கும் அப்படின்னா விஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோளை திரவங்களை உற்பத்தி பண்ணும். அதுதான் நம்ம உமிழ்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சலைவா. அப்ராக்சிமேட்லி 1.5 liters பர் டே, ஒரு நாளைக்கு, சரியா? எம்எல்ல பார்க்கும்போது, மில்லி லிட்டர் பார்க்கும்போது 1000 to 1500 மில்லி லிட்டர், லிட்டர்ஸ் கணக்கில் பார்க்கும்போது 1.5 liters, அதாவது 1.5 liters பர் டே. ஒரு நாளைக்கு 1.5 liters வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மவுத்துடைய கேவிட்டியில் சலைவா வந்து உற்பத்தி ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். இட் டைஜஸ்டர்ஸ் ஸ்டார்ச் பை த ஆக்டின் ஆஃப் த என்சைம் டைலின் அமைலேஸ் இன் த சலைவா விச் கன்வெர்ட்ஸ் த ஸ்டார்ச் பாலிசாக்ரேட் இன்டு மால்டோஸ் டைசாக்ரேட் அண்ட் சலைவா ஆல்சோ கண்டெயின் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் என்சைம் இஸ் கால்டு லைசோசைம். என்ன சொல்கிறாங்க? செரிமானத்திற்கு ஸ்டார்ச்சினுடைய, ஸ்டார்ச்னா உணவுப் பொருள்னு அர்த்தம், அந்த உணவுப் பொருளை செரிப்பதற்காக டைலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைலைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலைவா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சலைவரி கிளான்ஸை கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஸ்டார்ச்சை என்ன பண்ணும், உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை பாலிசாக்கரைடு அப்படின்னா பலக்கூட்டு உணவுப் பொருட்களாக இருக்கக்கூடிய, பலக்கூட்டு சர்க்கரைகளாக இருக்கக்கூடிய இந்த மித விதமான உணவுப் பொருளை, ஸ்டார்ச் மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருளை என்சைம் ஆக்ஷன் மூலமாக மால்டோஸும் டைலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி என்சைம் டைஜஸ்டிவ் என்சைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணும். அப்போ பாலிசாக்ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணும், டைசாக்ரேட்டில் மால்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எசென்சியல் என்சைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணும். இப்போ சலைவா இஸ் ஆல்சோ கண்டெயின், சலைவாவில் உமிழ்நீரில் என்ன இருக்குது அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம் வந்து ப்ரெசண்டாக இருக்கும், சரிங்களா? நோட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். லைசோசோம், ஸோ அது வந்து சூசைடல் பேக், தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவாங்க, அது செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ். லைசோசைம், ஜைம் அப்படின்னா என்சைம், நொதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆன்டி பாக்டீரியல் என்சைம், பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன்ஸ் ஆகக்கூடிய என்சைம் தான். ஸோ திஸ் இஸ் லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம். நெக்ஸ்ட்டு
இப்போ மவுத்தினுடைய பார்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டங்கு. த டங்க் இஸ் ஏ மஸ்குலார் சென்சரி ஆர்கன், தசையிலான உணர்வு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா, சென்சரினா உணர்வு, ஆர்கன்னா உறுப்புகள் உங்களுக்கு நல்லா தெரியும். விச் ஹெல்ப் இன் மிக்சிங் த ஃபுட், இது என்ன பண்ணோம், உணவுப் பொருளை கலப்பதற்கு வித் த சலைவா, அதை எதோட சலைவாவோட, உணவுப் பொருட்களை சலைவாவோட உமிழ்நீரோட கலப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு சென்சரி ஆர்கன்னா இந்த டங்கு. த டேஸ்ட் பட்ஸ் ஆன் த டங்க் ஹெல்ப் டு ரெகக்னைஸ் த டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு, ஏன் இது சென்சரி ஆர்கனாக இருக்குது, உணவுப் பொருளை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அதனுடைய சர்ஃபேஸில், டங்குனுடைய சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் பட்ஸு, அதாவது உணவு குமிழ் புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். த மாஸ்டிகேட் ஃபுட் இன் த பக்கல் கேவிட்டி பிகம்ஸ் ஏ போலஸ் விச் இஸ் ரோல்டு பை த டங்க் அண்ட் பாஸ்டு த்ரோ த பேரிங்ஸ் இன்டு த ஈஸ்கோபேக்கஸ் பை ஸ்வாலோவிங், உணவுப் பொருளை கலந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்டிகேஷன், உணவுப் பொருளை அரைத்து அதை ரோலிங் ஆக்கி அதை கொலாப்சன் கொலாய்டல் ஃப்ளூட்ஸ், அது கோழி திரவங்களாக மாற்றி அதை கரெக்டான ஒரு சரியான நிலைக்கு என்ன பண்ணும், அந்த டங்க் வந்து ரோல் பண்ணி பேரிங்ஸுக்கு தொண்டையின் மூலமாக ஈஸ்கோபேக்கஸ் உணவு குழாய்க்கு என்ன பண்ணும், ஸ்வாலோயிங் பண்ணும், ஐ மீன் விழுங்க செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு சென்சரியாக இருக்குன்னா த டங்கு. நெக்ஸ்ட்டு, டியூரிங் த ஸ்வாலோவிங் த எபிக்ளாட்டிஸ் ஏ மஸ்குலார் ஃப்ளாஃப்ளெக்ஸ் டெக்ஸ்சர் அட் த டிப் ஆஃப் த கிளாட்டிஸ் பிகினிங் ஆஃப் த ட்ரக்கியா, கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும், ஒன்று வின் பைப் இன்னொன்று ஃபுட் பைப். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ், முன் கழுத்து மூடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கிளாட்டிஸ்ங்கிறது கழுத்து மூடி. இப்போ ட்ரக்கியாவுக்கு உடைய பிகினிங் ஸ்டேஜஸில், ட்ரக்கியாவுக்கு உடைய பிகினிங் பார்ட்டில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், மஸ்குலார் ஃப்ளாஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், பிளவுபட்ட தசிலாலான இந்த கிளாட்டிட்ஸ். சரியா, கழுத்து மூடி வந்து பார்த்திங்கன்னா காணப்படும், கழுத்து முன் மூடிகள் வந்து காணப்படும். சரிங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் த எசென்சியல் ஸ்வாலோவிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடியதான். நெக்ஸ்ட்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணும், தடுக்கும். த க்ளோசஸ் அண்ட் த ப்ரிவென்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஃப்ரம் த என்டரிங் இன் டு த ட்ரக்கியா வின் பைப், ஃபுட் பைப் இருக்குது, வின் பைப் இருக்குது, அதேமாதிரி காற்றை சரியா சுவாசிப்பதற்கான இல்லை தேவையான காற்றை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கும் வின் பைப் இருக்கும். இப்போ ட்ரக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரக்கியாவை பொறுத்தவரை ரெண்டு பைப் இருக்கும், ஒன்று ஃபுட் பைப்பு இன்னொன்று வின் பைப்பு. அப்போ ட்ரக்கியாவில் முன்பகுதியாக இருக்கக்கூடியதான் இந்த கிளாட்டிஸ் ஆர் ப்ரீ கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அனதர் பார்ட்டு பேரிங்ஸ், தொண்டை அப்படின்னு சொல்கிறது. இந்த பேரிங் இஸ் எ மெம்பரைன் லைனடு கேவிட்டி பிகைன் த நோஸ் அண்ட் மவுத்து, மூக்குக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட ஒரு படலம், அதான் நம்ம தொண்டை அப்படின்னு சொல்கிறது, அதான் பேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இஎன்டின்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க. சரியா, இஎன்டினா இயர் நோஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டங்கு, இது மூணுக்கும் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அதான் காது மூக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது, அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேரிங்ஸ் அடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு படலம், ஒரு மெம்பரைனாக இருக்கக்கூடியது. ஸோ இது எதுக்கு எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா நோஸ் அண்டு மவுத்து, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூக்குக்கும் வாய்க்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு படலம், மெம்பரைன்னா படலம்னு அர்த்தம். ஸோ நோஸ் அண்டு மவுத் கனெக்டிங் த டு த ஆஸ்கோபேக்கஸ், இதோட கனெக்டாக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா உணவு குழாய். அப்போ பேரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் அண்டு மவுத்து அதோட கனெக்ட் பண்ணி ஈஸ்கோபேக்கஸ் உணவு குழாயோடு சேர்ந்துருக்கும். இட் சர்வசஸ்ய பேத்தவே ஃபார் யூ மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் மவுத் டு ஈஸ்கோபேக்கஸ், அதாவது வாயிலிருந்து உணவு குழாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த உணவுப் பொருட்களை சரியான நிலையில் தள்ளுவதற்கு, புஷ் பண்ணுறதுக்கு, அந்த உணவுப் பொருளை சரியான ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் பண்ணி அதை வந்து கரெக்டான ஸ்டேஜில் உள்ளே வந்து செலுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் தான். ஸோ திஸ் இஸ் பேரிங்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது ஈஸ்கோபேக்கஸ். ஈஸ்கோபேக்கஸ் அப்படிங்கிறது என்ன, த ஈஸ்கோபேக்கஸ் த ஃபுட் பைப் இது வந்து உணவு குழாய், இஸ் எ மஸ்குலார் மெம்பரனஸ் கேனல் அபவுட் 22 சென்டிமீட்டர் இன் லென்த்து, இது எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னா 22 சென்டிமீட்டரில் இருக்கும். இது வந்து என்ன அப்படி எப்படி இருக்கும், தசையிலான மஸ்குலார் மெம்பரைன்ஸ், தசையிலான ஒரு குழாய் போன்று காணப்படக்கூடிய ஒரு கேனல், ஐ மீன் ஒரு மெம்பரனஸ் கேனல், படலம் போன்று காணப்படக்கூடிய ஒரு கால்வாய், அதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈஸ்கோபேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பைப் அப்படின்னு சொல்கிறோம், உணவு குழாய் அப்படிங்கிறதும் ஃபுட் பைப் தான், ஈஸ்கோபேக்கஸ் அப்படிங்கிறதும் ஃபுட் பைப் தான்.
இட் கண்டக்ட்ஸ் ஃபுட்டு. இது என்ன பண்ணும், கண்டக்ட்னா கடத்துறது. இட் கண்டக்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் பேரிங்ஸ் டு தி ஸ்டொமாக் பை பிரிஸ்டாலிசிஸ் வேவ் லைக் மூமெண்ட் ப்ரொடியூஸ்டு பை த ரிதமிக் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த மஸ்குலார் வால்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கனல். என்ன சொல்கிறாங்க, இது என்ன ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகுது, எப்படி உணவுப் பொருளை கடத்தோம் அப்படின்னா, தொண்டையிலிருந்து ஸ்டொமக்குக்கு இறைப்பைக்கு என்ன பண்ணும், உணவுப் பொருட்களை கடத்தி அங்கே வந்து ஒரு பெரிஸ்டாலிக் வேவ்ஸ் மூமெண்ட்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அலைவன்கள் மூலமாக வேவ்ஸ் லைக் மூலமாக ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு இயக்கம் வந்து நடைபெறும் ஸ்டொமக்கில். அப்போ அங்கே வந்து ரிதமிக் கண்ட்ராக்ஷன் ஒரு விதமான அப்சார்ப்ஷன், அதாவது அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய சம் சாஃப்ட் மசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ராக்ஷன்னா சுருங்கிறது, அந்த சுருக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன், அந்த சுருக்கத்தையும் விரிவடையக்கூடிய மஸ்குலார் வால்ஸ் அதாவது தசை சுவர் பகுதிகளை ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதிகளை தசையினால் ஆன அந்த சுவர் பகுதிகளை என்ன பண்ணும், சுருக்கி விரிவடையும். அப்போ சுருங்கும் பொழுது ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், இங்கேருந்து பேரண்ட்ஸ் மூலமாக போன ஃபுட்டெல்லாம் ஸ்டொமக்கிலேருந்து அப்சர்வ் ஆகும், அப்புறம் அப்சர்வ் ஆகி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விரிவடையும் போது அது வந்து அலிமெண்ட்ரி கேனல் வழியாக உள்ளே வந்து என்ன ஆகும், இண்டஸ்டைன்ஸ் ஸ்மால் இண்டஸ்டைன்ஸ் லார்ஜ் இண்டஸ்டைன்ஸ் அப்புறம் அயனஸ் வழியாக அப்புறம் ரெக்டத்துக்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகும், மூவ்மெண்ட் ஆகும். அப்போ ரிதமிக் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மஸ்குலார் வால்ஸில் அந்த தசையிலான சுவர் பகுதிகளில் ஸ்டொமக்கினுடைய வால்ஸில் அந்த கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் சுருக்கம் மற்றும் விரிவடையக்கூடிய நிகழ்வுகளை ஈஸ்கோபேக்கஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்கோபேக்ஸில் கூடிய சம் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகும், அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்போ இந்த ரிதமிக் அண்டு ரிலாக்ஸேஷன் அண்ட் மஸ்குலார் ஃபங்க்ஷன்ஸை அலிமெண்ட்ரி கேனல் நடக்கும், அதாவது உணவு கால்வாயில் நடைபெறக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டொமக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.